வெல்கம் டு ஈசி பாட்னி டிஎன்எஸ்பி 11th and 12th நான் பூவண்ணன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகரந்த சேர்க்கை பத்தியும் அதோட வகைகள் பத்தியும் பார்க்க போறோம் மகரந்த சேர்க்கைங்கிறது என்ன அப்படினா மகரந்த துகள் மகரந்த பையிலிருந்து சூலக முடியினை சென்றடைவது மகரந்த துகளானது மகரந்த பையிலிருந்து வெளியேறி சூலக முடியினை சென்றடையக்கூடிய நிகழ்வுக்கே மகரந்த சேர்க்கை என்று பெயர் உங்களுக்கு தெரியும் ஆண்பால் உறுப்பு அப்படிங்கிறது மகரந்த தாள்வட்டம் மலர்ல ஆண்பால் உறுப்பு என்பது மகரந்த தாள்வட்டம் பெண்பால் உறுப்பு என்பது சூலக வட்டம் மலர்ல பெண்பால் உறுப்பு என்பது சூலக வட்டம் ஆண்பால் உறுப்பு என்பது மகரந்த தாள்வட்டம் இந்த ஆண்பால் உறுப்பாகிய மகரந்த தாள்வட்டத்தின் மகரந்த பையிலிருந்து மகரந்த துகளானது வெளியேறி சூலக முடியினை சென்றடையக்கூடிய நிகழ்வுக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர் சரியா அப்ப மகரந்த சேர்க்கைனா என்ன மகரந்த துகள் மகரந்த பையிலிருந்து சூலக முடியினை சென்றடைவது அவ்வளவுதான் இந்த மகரந்த சேர்க்கைய பல பண்புகளின் அடிப்படையில பலவாறு வகைப்படுத்துறாங்க அதாவது சூலக அழகின் அடிப்படையில நேரடி மகரந்த சேர்க்கை மறைமுக மகரந்த சேர்க்கை என்றும் மலர் உறுப்புகள் வெளிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மையின் அடிப்படையில திறந்த மலர் மகரந்த சேர்க்கை மூடிய மலர் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லிட்டோம் மலரின் அடிப்படையில தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறாங்க பலவாறு பல பண்புகளின் அடிப்படையில வகைப்படுத்துறாங்க இங்க நேரடி மகரந்த சேர்க்கை பார்த்தோம்னா இங்க நேரடியாக மகரந்த துகளானது சூலக முடியினை சென்றடைகிறது இது ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல காணப்படுது ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்கள்ல இந்த வகையிலான மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது மறைமுக மகரந்த சேர்க்கையில மகரந்த துகளானது சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுது இது ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்ல அதாவது மூடு விதை தாவரங்கள்ல காணப்படுது திறந்த மலர் மகரந்த சேர்க்கைங்கிறது என்னன்னா எந்த மலர்ல மகரந்த தாள்வட்டம் சூலக வட்டம் போன்ற இனப்பெருக்க உறுப்புகள் முழுவதுமாக வெளியே தெரியக்கூடிய அளவுல மலரானது திறந்து அங்கே மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதோ அந்த வகையிலான மகரந்த சேர்க்கைய திறந்த மலர் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம் மூடிய மலர் மகரந்த சேர்க்கையில இன உறுப்புகளாகிய மகரந்த தாள்வட்டம் சூலக வட்டம் போன்றவைகள் முழுவதுமாக திறக்கப்படாமலேயே மூடிய மலருக்குள்ளாகவே அமைந்து காணப்படும் அப்ப அங்க மகரந்த சேர்க்கைக்காக மகரந்த துகளானது மலரை விட்டு வெளியேறுவது என்பது நடைபெறவே நடைபெறாது இந்த மாதிரியான மகரந்த சேர்க்கைய மூடிய மலர் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றோம் இப்படி மலர் உறுப்புகள் வெளிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில திறந்த மலர் மகரந்த சேர்க்கை மூடிய மலர் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறோம் மலரின் அடிப்படையில இன உறுப்புகள் அமைந்திருக்கக்கூடிய மலரின் அடிப்படையில தன்மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கை என்று வகைப்படுத்துறோம் இந்த தன்மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கையை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா அந்த டாபிக்ல பார்க்க போறோம் தன்மகர்ந்த சேர்க்கைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மலரின் மகர்ந்த துகள் அதே மலரின் சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுவது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த படத்துல இந்த இப்ப ஏ பின்னு ரெண்டு தாவரம் இருக்குன்னு வச்சுங்க ஒரே சிற்றினத்தை சேர்ந்த ரெண்டு தாவரங்கள் ஏ என்ற தாவரத்துடைய ஒரு மலரின் மகர்ந்த துகள் அதே மலரில் உள்ள சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுமேயானால் அதை தன்மகர்ந்த சேர்க்கைன்னு சொல்றோம் புரியுதா ஒரு மலரின் மகர்ந்த துகள் அதே மலரின் சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுவது தன்மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னா ஒரு மலரின் மகர்ந்த துகள் அதே தாவரத்துல உள்ள வேறொரு மலரின் சூலக முடிக்கோ அல்லது ஒரு மலரின் மகர்ந்த துகள் அதே சிற்றினத்தை சேர்ந்த வேறொரு தாவரத்தின் மலரின் சூலக முடிக்கோ மாற்றம் செய்யப்படுவது சரியா ஒரு தாவரத்தின் ஒரு மலரின் மகர்ந்த துகள் அதே தாவரத்தில் இருக்கிற இன்னொரு மலரின் சூலக முடிக்கோ அல்லது அதே சிற்றினத்தை சேர்ந்த வேறொரு தாவரத்தின் வேறொரு மலரின் சூலக முடிக்கோ மாற்றம் செய்யப்படுமேயானால் அதை வந்து அயல் மகர்ந்த சேர்க்கைன்னு சொல்றோம் சரியா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ நான் கையில வந்து ரெண்டு பூங்கொத்து வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு தாவரம் அப்படின்னு இது ஒரு தாவரம்னு எடுத்துங்க இது ஒரு தாவரம் இது ஒரு தாவரம் இப்போ இந்த தாவரத்துடைய ஒரு மலரின் மகர்ந்த துகள் இப்ப இந்த தாவரத்துடைய ஒரு மலரின் மகர்ந்த துகள் அதே மலருடைய சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்பட்டதுன்னா அதை என்னன்னு சொல்றோம் தன் மகர்ந்த சேர்க்கை
இந்த பூவுடைய மகரந்த துகள் அதே பூவுடைய சுலக முடிக்கு மாற்றம் செய்யப்பட்டதுன்னா அது தன்மகரந்த சேர்க்கை. இப்போ இதுல நிறைய பூ இருக்கு. இந்த பூவுடைய மகரந்த துகள் இதே தாவரத்துல இருக்கிற இன்னொரு மலருடைய சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுது, அல்லது இந்த மலருடைய மகரந்த துகள் இந்த கையில வச்சிருக்கக்கூடிய இன்னொரு தாவரத்துடைய மலரின் சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுது அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம், அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். தாவரங்களானது இந்த தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை போன்றவைகளை நிகழ்த்துவதற்காக, மகரந்த சேர்க்கையினை நிகழ்த்துவதற்காக சில தக அமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளன, அல்லது சில இயக்கங்களை மேற்கொள்கின்றன. அதை வந்து நம்ம மகரந்த சேர்க்கை உத்திகள் அப்படின்னு சொல்றோம். தாவரங்கள் தன்மகரந்த சேர்க்கையினை நிகழ்த்துவதற்காக என்னென்ன மகரந்த சேர்க்கை உத்திகளை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா, மூடிய மலர், ஒத்த முதிர்வு, முழுமையற்ற இரு கால முதிர்வு போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. அதாவது இதெல்லாம் தன்மகரந்த சேர்க்கையினை நிகழ்த்துவதற்காக தாவரங்கள் ஏற்படுத்துகின்ற இயக்கங்கள், அமைப்புகள் போன்றவைகள். சரியா, தன்மகரந்த சேர்க்கைக்காக தாவரங்களானது ஒன்னு மூடிய மலரை உண்டாக்கலாம், அல்லது ஒத்த முதிர்வினை ஏற்படுத்தலாம், அல்லது முழுமையற்ற இரு கால முதிர்வினை ஏற்படுத்தலாம். மூடிய மலர்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்க மலருடைய மகரந்தத்தால் வட்டமும் சுலக வட்டமும் வெளியில தெரிகிறது மாதிரி மலர் ஓபன் ஆகிறதே கிடையாது, முழுவதுமாக மூடிய மலர்களாக காணப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னதாகும், அந்த மலருடைய மகரந்த துகள் அதே மலருடைய சுலக முடிக்குதான் மாற்றம் அடைய முடியும். அப்ப தன்மகரந்த சேர்க்கை மட்டும்தான் அங்க நடக்கும். அதுக்காக இந்த மாதிரியான மூடிய மலர்கள் தாவரங்கள்ல உண்டாக்கப்படுகின்றன. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கேமிலியா, ஆக்சாலிஸ், வயோலா போன்றதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்தது ஒத்த முதிர்வு. இங்க ஆண்பால் உறுப்பாகிய மகரந்தத்தால் வட்டமும் பெண்பால் உறுப்பாகிய சூலக வட்டமும் ஒரே நேரத்துல முதிர்ச்சி அடைந்து அதன் மூலமாக தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னா கேத்தராந்தஸ் ரோசியஸ், மிராபிலிஸ் ஜலவா போன்ற தாவரங்கள் வந்து சொல்லலாம். அடுத்து முழுமையற்ற இரு கால முதிர்வு. இது என்ன முழுமையற்ற இரு கால முதிர்வு? இந்த மாதிரியான தாவரங்கள்ல அயல் மகரந்த சேர்க்கையினை நிகழ்த்துவதற்காக மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் வெவ்வேறு காலங்கள்ல தான் பெரும்பாலும் முதிர்ச்சி அடையும். மகர் அயல் மகரந்த சேர்க்கையை நடத்துறது தான் தாவரத்துடைய முக்கிய நோக்கம். அதுக்காக மகரந்தத்தால் வட்டத்தை ஒரு காலத்திலையும் சூலக வட்டத்தை வேறொரு காலத்திலையும் முதிர்ச்சி அடைய செய்யும் தாவரங்கள். எப்பவாவது தவறுதலாக ஒரே நேரத்துல மகரந்தத்தால் வட்டமும் சுலக வட்டமும் முதிர்ச்சி அடையுமே ஆனால் அப்ப தன்மகரந்த சேர்க்கை நடக்கும். அதான் முழுமையற்ற இரு கால முதிர்வு அப்படிங்கிறது. இதே மாதிரி தாவரங்கள் அயல் மகரந்த சேர்க்கையினை நிகழ்த்துவதற்காகவும் சில உத்திகளை மேற்கொள்கின்றன. இந்த அயல் மகரந்த சேர்க்கைக்காக தாவரங்கள் என்னென்ன உத்திகளை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய வகைகள் பார்த்துருவோம். அயல் மகரந்த சேர்க்கையில இரண்டு வகைகள் காணப்படுது. என்னென்ன அப்படின்னா கெய்டினோகேமி, வெளி மகரந்த சேர்க்கை போன்றவைகள். கெய்டினோகேமிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தாவரத்துடைய ஒரு மலரின் மகரந்த துகள் அதே தாவரத்தின் வேறொரு மலரின் சுலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுவது. ஒரு தாவரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலரின் மகரந்த துகள் அதே தாவரத்துல இருக்கக்கூடிய வேறொரு மலரின் சுலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுது அப்படின்னா அதை வந்து கெய்டினோகேமி அப்படின்னு சொல்றோம். ஒரு தாவரத்தின் ஒரு மலரின் மகரந்த துகள் வேறொரு தாவரத்தின் சூலக முடிக்கு, வேறொரு தாவரத்தின் மலரின் சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுது அப்படின்னா அத வெளி மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். புரியுதா? கெய்டினோகேமிக்கும் வெளி மகரந்த சேர்க்கைக்கும் இதான் வித்தியாசம். கெய்டினோகேமியில அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலரின் மகரந்த துகள் அதே தாவரத்துல இருக்கக்கூடிய வேறொரு மலரின் சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுது. வெளி மகரந்த சேர்க்கையில ஒரு தாவரத்துல இருந்து மகரந்த துகள் இன்னொரு தாவரத்துடைய சூலக முடிக்கு மாற்றம் செய்யப்படுது. இதான் வித்தியாசம். இந்த அயல் மகரந்த சேர்க்கைக்காக தாவரங்கள் என்னென்ன உத்திகளை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா, இத ரெண்டு பெரும்பிரிவா பிரிக்கலாம். அதாவது ஒருவாள் தன்மை கொண்ட தாவரங்கள்ல, ஒருவாள் தன்மை கொண்ட மலர்கள்ல என்னென்ன உத்திகள் இருக்குது, அது மாதிரி இருவாள் தன்மை கொண்ட மலர்கள்ல அயல் மகரந்த சேர்க்கைக்காக என்னென்ன உத்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஈரிட பிரிதல் அல்லது ஒருவாள் தன்மை, ஓரிட அடைதல் அல்லது இருவாள் தன்மை. ஒருவாள் தன்மையில ஆண் பெண் மலர் தாவரங்கள் உருவாகிறது. அதாவது ஒரே தாவரத்துல ஆண்பால் மலரும் பெண்பால் மலரும் காணப்படுவது. அப்ப
அயல் மலர்ந்த சேர்க்கை மட்டுமே நடைபெற முடியும். அது மாதிரி ஒரு பால் மலர் தாவரங்கள் உண்டாகுது. ஆண் தாவரம் தனியாகவும் பெண் தாவரம் தனியாகவும், அதாவது ஆண் மலர்களை பெற்ற ஆண் தாவரம் தனியாகவும் பெண் மலர்களை பெற்ற பெண் தாவரங்கள் தனியாகவும் உண்டாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அயல் மலர்ந்த சேர்க்கை தான் நடைபெற முடியும். இந்த ஆண் பெண் மலர் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றோம்னா தென்னை. தென்னையில பாத்தீங்கன்னா ஒரே அந்த பாலையில ஆண் மலர் பெண் மலர் ஒரே பாலையில ஒரே கதிர்ல காணப்படும். சரியா, இந்த சின்ன சின்ன பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன அந்த பக்க கிளையில ஒரே தாவரத்துல ஆண் மலர் பெண் மலர் ரெண்டுமே இருக்கும். அந்த தனித்தனியான ஆண் தென்னை பெண் தென்னைங்கிறதுலாம் இருக்காது, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த உருவால் மலர் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பனை பப்பாளி போன்றவைகள் சொல்லலாம். பனையோட இருசொல் பெயர் கொராசஸ் பிளாஃபிலிஃபர், பப்பாளியோட இருசொல் பெயர் கேரிக்கா பப்பாயா. இதுல எல்லாம் இந்த உருவால் மலர் தாவரங்கள் ஆனது காணப்படுது. இங்கிலீஷ்ல ஆண் பெண் மலர் தாவரங்களுக்கு மோனேஷியஸ்னும் ஒருபால் மலர் தாவரங்களுக்கு டயேசியஸ்னும் பெயரே. சரியா, அதாவது ஒரே தாவரத்துல ஆண் மலரும் இருக்கும் பெண் மலரும் இருக்கும் அப்படின்னா அதை மோனேஷியஸ் சொல்றோம். ஆண் மலர் தனியா ஒரு தாவரத்திலையும் பெண் மலர் தனியா ஒரு தாவரத்திலையும் இருந்துச்சுன்னா அதை டயேசியஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இருவால் தன்மையில அயல் மருந்து சேர்க்கைக்கான யுக்திகள். இங்க இரு கால முதிர்வு, பாலுறுப்பு தனிமைப்படுத்தும், மாற்று சூழக தண்டு தன்மை, தன் மலட்டு தன்மை அல்லது தன் ஒவ்வா தன்மை போன்றவைகள் காணப்படுகின்றன. அது என்ன இரு கால முதிர்வு, ஆண்பால் உறுப்பு தனியா ஒரு நேரத்திலையும் பெண்பால் உறுப்பு தனியா ஒரு நேரத்திலையும் முதிர்ச்சி அடையிறது. ஒரே நேரத்துல முதிர்ச்சி அடைஞ்சாதான் அப்ப அங்க தன் மருந்து சேர்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலாம் வெவ்வேறு நேரத்துல முதல்ல மகந்தத்தால் வட்டம் முதிர்ச்சி அடைஞ்சிட்டு அப்புறம் சூலக வட்டம் முதிர்ச்சி அடையலாம், அல்லது சூலக வட்டம் ஃபர்ஸ்ட் முதிர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மகந்தத்தால் வட்டம் முதிர்ச்சி அடையலாம். இதுதான் வந்து இரு கால முதிர்வு அப்படின்னு சொல்றோம். இங்க எந்த இனப்பெருக்க உறுப்பு முதல்ல முதிர்ச்சி அடையுது அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு ஆண் முன்முதிர்வு பெண் முன்முதிர்வுன்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆண் முன்முதிர்வுல மகந்தத்தால் வட்டம் முதல்ல முதிர்ச்சி அடையும் சூலக வட்டம் முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி, பெண் முன்முதிர்வுல மகந்தத்தால் வட்டம் முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி சூலக வட்டம் முதிர்ச்சி அடையும். சரியா, இதுதான் வந்து இரு கால முதிர்வு அப்படிங்கிறது. அடுத்தது பாலுறுப்பு தனிமைப்படுத்தும். சில மலர்கள்ல ஆண்பால் உறுப்பாகிய மகரந்தத்தால் வட்டமும் பெண்பால் உறுப்பாகிய சூலக வட்டமும் தன்மகந்த சேர்க்கையினை தவிர்க்கக்கூடிய வகையில வெவ்வேறு திசைகள்ல அமைந்து காணப்படலாம். உதாரணமா குளோரியோசா சூப்பர்பா செங்காந்தல் மலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா மகரந்தால் வட்டம் தனியா ஒரு பக்கமாகவும் சூலக வட்டம் தனியா ஒரு பக்கமாகவும் இருக்கும். அதே மாதிரி செம்பருத்தி, செம்பருத்தியில பார்த்தோம்னாக்கா மகந்தால் வட்டமும் சூலக வட்டமும் வெவ்வேறு வட்டங்கள்ல அமைந்து காணப்படும். இங்க பாருங்க, நான் கையில செம்பருத்தி பூ வச்சிருக்கேன். இதுல மகந்தத்தால் வட்டம்ங்கிறது இங்க மஞ்சள் கலர்ல ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மகரந்தத்தால் வட்டம். சூலக வட்டத்தோடைய சூலக முடி இங்க நுனியில இருக்கிறது. அப்ப மகந்தால் வட்டம் எங்க இருக்கு, சூழ் முடிக்கு கீழேயே இருக்கு. அப்ப தன்மகந்த சேர்க்கை இங்க நடைபெற முடியாது, அயல் மகந்த சேர்க்கை தான் நடக்க முடியும். இப்படி வெவ்வேறு மட்டங்கள்ல பாலுறுப்புகள் அமைந்து காணப்படும் பொழுது மலர்ல தன்மகந்த சேர்க்கை தவிர்க்கப்பட்டு அயல் மகந்த சேர்க்கையானது நடைபெறுகிறது. அடுத்தது மாற்று சூலக தண்டு தன்மை. இது நம்ம பார்த்துட்டோம், இருகால முதிர்வு பார்த்துட்டோம், பாலுறுப்பு தனிமைப்படுத்த பார்த்துட்டோம். அடுத்தது மாற்று சூலக தண்டு தன்மை. சில தாவரங்கள்ல வெவ்வேறு வகையிலான மலர்கள் உருவாகின்றன, அதாவது வெவ்வேறு மட்டத்தில் அமைந்த இனப்பெருக்க உறுப்புகளை பெற்ற மலர்கள். உதாரணமா பிரைமுலா தாவரத்துல ரெண்டு வகையிலான மலர்கள் இருக்கும், ஒண்ணு ஊசி மலர், இன்னொரு இன்னொன்னு ஊசி கண் மலர். ஊசி மலர்ல மகந்தத்தால் வட்டம் குட்டையாகவும் சூலக வட்டம் நீண்டும் காணப்படும். ஊசி கண் மலர்ல சூலக வட்டம் குட்டையாகவும் மகந்தால் வட்டம் நீண்டும் இருக்கும். இங்க ஊசி மலர்ல மகந்த துகளானது சிறியதாக காணப்படும், ஊசி கண் மலர்ல மகந்த துகள் பெரியதா இருக்கும். அப்ப சம அளவுல சம மட்டத்தில் அமைந்து காணப்படுகின்ற அந்த இனப்பெருக்க உறுப்புகளுக்கிடையே அயல் மகந்த சேர்க்கை நடைபெறுது. அதே மாதிரி லைத்ரம் தாவரம், இங்க மூன்று வகையிலான மலர்கள் உண்டாகும். இங்க வெவ்வேறு மட்டங்கள்ல சூலக வட்டமும் மகந்தத்தால் வட்டமும் அமைந்திருக்கும். சம மட்டத்தில் அமைந்த இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இடையே மட்டும் இங்கேயும்
மகந்த சேர்க்கையானது நடைபெறுகிறது. இப்படி வெவ்வேறு மட்டத்தில் அமைந்த இனப்பெருக்க உறுப்புகளை உருவாக்கி அயல் மகந்த சேர்க்கையினை நிகழ்த்துவதுதான் மாற்று சூழக தண்டு தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து தன் மலட்டு தன்மை அல்லது தன் ஒவ்வா தன்மை. ஒருதலாக ஒரு மலரின் மகர்ந்த துகளானது அதே மலரின் சூழக முடிக்கு சென்றடையும் பொழுது அங்கே அவைகள் முளைக்க இயலாமல் போவது, அததான் வந்து தன் மலட்டு தன்மை அல்லது தன் ஒவ்வா தன்மைன்னு சொல்றோம். அங்க நடைபெறுகின்ற வேதி செயல்பாட்டின் காரணமாக இந்த தன் மலட்டு தன்மை அல்லது தன் ஒவ்வா தன்மையானது நடைபெறுகிறது. இவ்வளவுதான் மகர்ந்த சேர்க்கை மற்றும் வகைகள் பத்தினது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க டவுட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.